மாஞ்சாரத்தில் அமைந்துள்ள மந்திராலயம் பார்க்கும்போதே மனதை பரவசமடையச் செய்கிறது. பஞ்சபூதங்களும் சேர்ந்து குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஜீவன் எங்கும் நிறைந்திருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. மந்திராலயம் செல்லும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சில அடிப்படை கடமைகள் உண்டு. அதனை முடித்த பின்னரே சுவாமி ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனம் காண முடியும். அந்த அடிப்படை கடமைகள் என்னென்ன? ஸ்ரீ ராகவேந்திரர் மாஞ்சாலத்தில் குடிகொள்வதற்கு முதலில் அனுமதி அளித்தவர் மாஞ்சாலி அம்மன். இந்த கிராம தேவதையிடம் சுவாமி கொடுத்த வாக்குறுதி என்ன சொல்கிறது? வாருங்கள் பார்ப்போம். தாயே, என்னுடைய பிருந்தாவனம் மாஞ்சாலம் பூமியில்தான் அமைய வேண்டும். அதற்கு உங்களோட அனுமதி கிடைக்கணும். உன்னுடைய பிருந்தாவனம் இங்கு அமைவது இந்த பூமியை ரட்சிக்க உதவப் போகிறது. அதற்கு என் ஆசியும் வாழ்த்தும் எப்பொழுதும் உண்டு. உங்க அனுமதி கிடைச்சா இன்னொரு மரியாதையை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல் ராகவேந்திரா. பிருந்தாவனத்துல என்ன வணங்க வர மனுஷா முதல்ல உங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு தான் வருவா. அந்த மரியாதையை நீங்க ஏத்துக்கணும். கிராம தெய்வத்தை வணங்கி முழுமையா இந்த பூமிக்கு அடிபணிஞ்சவாதான் என்னோட பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். மாஞ்சாலி அம்மனுக்கு சுவாமிகள் அளித்த வாக்குறுதியின்படி இன்றும் தொடர்கிறது மக்களின் வழக்கம். நாமும் அந்த கடமைகளை செவ்வனே நிறைவேற்றினோம். அத்தகைய கடமைகள் என்னென்ன? உயிரேங்குமே எமை நீங்கி நீயும் இறைவனடி சேர்ந்தால் சோகங்கள் யார் போக்க கூடும்? புனதடியிலங்கள் உயிர் போக நேர்ந்தால் மோட்சங்கள் எமை வந்து சேரும். தாயும் நீயே. இது உங்கள் மனதில் உள்ள துன்பங்கள் தொலையும் நேரம். ஓயாமல் வாட்டும் பிரச்சனைகள் மாயமாய் மறையும் நேரம். நிம்மதியும் நம்பிக்கையும் கைகோர்த்து உங்கள் மனதில் ஊடுருவும் நேரம். உங்கள் வேண்டுதல்கள் எங்களின் வேண்டுதலாக இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நேரம். குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் தரிசனம் காணும் நேரம். கருவோடு என்னை காத்து கண்ணீரை துடைக்கின்ற தாயான தெய்வமும் நீயே. கல்லுக்குள் கடவுளெனும் சொல்லுக்கு பொருளாக உலகிற்கு அருள்கின்ற ஒளி வெள்ளமே. எமை காக்க உனையன்றி யாரோ. துயர் தீர்க்கும் மந்திரமும் பேரோ உன்னுருவே சரணம். எம் குருவே சரணம். தாயும் நீயே தந்தை நீயே. ராகவேந்திர சுவாமியருடைய திவ்ய க்ஷேத்திரமான மந்திராலயத்தில் இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கோம். இந்த பீடாதிபதியுடைய அருளால இந்த விஜய் டிவி மூலமாய் கலியுக காமதேனு கல்ப விருட்சரான ராகவேந்திரருடைய மகிமைகள், அவருடைய அவதார மகிமை, இது எல்லாமும் 108 மேலே இப்போ ஒரு எபிசோட்ஸ் ஆயிருக்கு. இந்த எபிசோடில் என்ன விசேஷம்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த டிவி மூலமாக சுற்றி அங்கெங்கே இருக்கிறவாள் பக்தாளுடைய மனசில் என்னென்ன அபேட்சங்கள் இருக்குது, அவளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அது எல்லாம் பற்றியும், அப்புறம் இந்த காணிக்கை, அப்புறம் அந்த வேடிக்கை எல்லாமும் இந்த பாக்ஸில் போட்டு சுவாமி பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு பக்தர்களுடைய மனோபாவம். அந்த மனோபாவம் மூலமாக இந்த டிவி, இந்த அதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி ராகவேந்திரருடைய மகிமா கைங்கரியம் பண்ணி
இந்த பிரார்த்தனை ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து சுவாமி பாதத்தில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மூலமாகி சுவாமி அங்கே இருக்கிறவர்கள் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் மனசில் என்னென்ன அபேட்சங்கள் இருக்கோ, யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவளுக்கு கல்யாணம், யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவளுக்கு ஆரோக்கியம், யாருக்கு உத்தியோகங்கள் இல்லை அவருக்கு உத்தியோகம், யாருக்கு படிப்பு இல்லை அவருக்கு படிப்பு, யாருக்கு சந்தானம் இல்லை அவருக்கு எல்லாருக்கும் கொடுத்து அந்த சுவாமியோடைய அருளமால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மற்றும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தரும் எல்லாருக்கும் அவருடைய சுவாமியுடைய அருள் எப்பவும் இருக்கிறது. சுவாமி மூலமாகி அவளுக்கு எல்லாருக்கும் நல்லதாகட்டும் சுவாமியுடைய பாதத்துக்கு இது சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏமை காக்க உனையன்றி யாரோ துயர் தீர்க்கும் மந்திரமுன் பேரோ உன்னுருவே சரணம் எம் குருவே சரணம். தாயும் நீயே தந்தை நீயே குருவும் நீயே தெய்வம் நீயே. தாயும் நீயே தந்தை நீயே குருவும் நீயே தெய்வம் நீயே. மகான் தொடர் மூலமாக குரு ஸ்ரீ ராகவேந்திரருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனதார வேண்டி எழுதி அனுப்பின பிரார்த்தனைகள் எல்லாம் குருராயரோட பாதங்களில் போய் சேர்ந்துடுச்சு. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். அதற்காகத்தான் நீங்கள் இதுவரை பார்த்த அர்ச்சனை சேவைகள் எல்லாமே குரு ராகவேந்திரருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது.